இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த எர்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எர்த் எப்படி கிரியேட் ஆனிச்சு, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சோலார் சிஸ்டமில் தேர்டாக இருக்கிற பிளானட் எர்த். நம்ம எர்த்துக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், அதாவது 93 மில்லியன் மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். அண்ட் எர்த் அதிகமான ஓஷன் அண்ட் லிக்விட் சர்ஃபேஸ் கொண்ட பிளானட். இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம எர்த் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போது எர்த் ரொம்ப பெருசான ஒரு ராக்கி பிளானட்டாக தான் இருந்துச்சான். அப்போ தான் ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு ஃபார்ம் ஆனிச்சான். அண்ட் சில பல காம்பினேஷன்ஸ், எக்ஸாம்பிள் வல்கானிக் ஆக்டிவிட்டி, காமெட்டோட இம்பேக்டால தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸ் எர்த்தில் கிரியேட் ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம எர்த் பிளானட்டோட டிஸ்டன்ஸ், கிராவிட்டி அண்ட் இன்சுலேட்டட் அட்மாஸ்பியரால தான் வாட்டர் கிரியேட் ஆகியிருக்கும் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் தியரிஸை வச்சுருக்காங்க. எர்த் மட்டும்தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், லிக்விடாகவும் கேஸாகவும் சாலிடாகவும் இருக்க பிளானட்னு சொல்கிறாங்க. எர்த்தோட ரொட்டேஷன் பீரியட் உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி 24 hours, அண்ட் ஆர்பிட்டல் பீரியட் வந்து 365.26 எர்த் டேஸ். எர்த்தோட மினிமம் டெம்பரேச்சர் -89 டிகிரி செல்சியஸ், அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 58 டிகிரி செல்சியஸ். நம்ம எர்த்தில் ஒரு மூணும் இருக்குது, அதோட பேர் நிலா, சந்திரன், மதினு ஒரு 100 பேர் வச்சுருப்பாங்க. அந்த 100 பேரில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். பூமியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நிறைய லேயர் கொண்டது, எக்ஸாம்பிள் இன்னர் கோர், மேண்டல், சர்ஃபேஸ். எர்த் இன்னர் கோரில் இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த மூணு, அதாவது இன்னர் கோர், மேண்டல், கிரஸ்ட், இது மூணுக்கும் தனித்தனி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதான். பூமியோட ஆரம்ப காலத்தில் பிளானட் ஹாட்டாகவும் லிக்விடாகவும் இருந்துச்சான். அண்ட் அயன் கண்டென்ட் மூழ்கி தான் அயன் கோர் கிரியேட் ஆகிச்சான். பூமியில் இருக்க இன்னர் கோர் டெம்பரேச்சர் 5000 டிகிரி செல்சியஸும், அண்ட் உள்ளே இருக்க அந்த லாவா, அதில் அயன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கொஞ்சம் நிக்கல் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பூமியில் மூணில் ஒரு பகுதி ஓஷன். அந்த ஓஷன் 11,000 மீட்டர் டீப்பாக. ஓகே, இப்போ எர்த்தோட அட்மாஸ்பியர் பற்றி பார்ப்போம். நம்ம அட்மாஸ்பியரில் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கன் அண்டு கொஞ்சம் அதர் கேஸஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. நம்ம எர்த் 5 லேயர் அட்மாஸ்பியர் கொண்ட பிளானட். இப்போ அந்த 5 லேயரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அட்மாஸ்பியர் ட்ரோபோஸ்பியர். இதுதான் கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணும், அண்ட் இதோட திக்னஸ் 16 கிலோமீட்டர்ஸ். செகண்ட் பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது ஒரு அமைதியான லேயர், எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, அதாவது கிளவுட்ஸ் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. இதில் சர்ஃபேஸ்லேருந்து 30-40 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குமா. தேர்டாக இருக்கிற அட்மாஸ்பியர் மெசோஸ்பியர். இது 30-50 கிலோமீட்டர் திக்னஸ் கொண்டதான், அண்ட் டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. ஃபோர்த்தாக பார்க்கும்போது தெர்மோஸ்பியர். இது நம்ம சர்ஃபேஸ்லேருந்து 700 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமா. ஃபைனலாக பார்க்க போகிற அட்மாஸ்பியர் எக்ஸோஸ்பியர். இதுதான் அவுட்டர் அட்மாஸ்பியர், ஓசோன் லேயர், அது எல்லாமே இந்த எக்ஸோஸ்பியரில் தான் இருக்குது. எர்த்து தான் ரொம்பவே பவர்ஃபுல் கிராவிட்டி கொண்ட பிளானட், அண்ட் எர்த்து தான் ஒரே பிளானட் எந்த ஒரு கடவுள் நேமும் வைக்காத பிளானட்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக எர்த் 60 டிகிரிக்கு டேர்ன் ஆகுமா, அண்ட் எர்த் ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னு நிறைய சயின்டிஸ்ட் தியரிஸை வச்சுருக்காங்க. எர்த் ஓஷனில் 3% தான் ஃப்ரெஷ் வாட்டரா, மீதி 97% சால்ட் வாட்டர் தான், அண்ட் 3% ஐஸ் கிளேஷியர்ஸ், லேக்ஸ் அண்ட் அந்த ஆறுகள் அதில் இருக்கிறதெல்லாம் அந்த 3%ல சேர்ந்துடும். நம்ம எர்த்தில் வின்டர் சீசன் வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா, 1 செப்டிலியன் இயர்ஸ் ஆச்சான், அதாவது 100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 0
இந்த எர்த் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நான் போகிற நிறையா ஸ்பேஸ் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். தேங்க்ஸ்.